ஹலோ ஆல், வெல்கம் டு எக்ஸ்கியூஸ் மீ டைரிஸ். லாஸ்ட் வீக் நான் டிமார்ட் போய் சில திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதில் கொஞ்சம் திங்ஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடியே வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மேபி அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம் அந்த திங்ஸ் வாங்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லைட் வெயிட் பிளாஸ்டிக் ஃபைல் தான். இந்த ஃபைல் ஆல்ரெடி 1.5 இயர்ஸ் முன்னாடி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், யூஸும் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் இந்த ரேட்டுக்கு. இது ஜஸ்ட் 19 ருபீஸ் தான். ஸோ இன்னும் கொஞ்சம் வீட்டில் வந்து பேப்பர்ஸ் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதனால் 2 ஃபைல் வாங்கினேன். அண்ட் இந்த வந்து பிளேட்டர் வந்து வெறும் 49 ருபீஸ் தான். இது பிங்க் கலராக இருக்கவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஸோ அதனால் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து பாக்ஸ், ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி. இது வெறும் 39 ருபீஸ் தான். இதே பாக்ஸ் இதுக்கு முன்னாடியும் நான் வாங்கியிருக்கேன். எந்த லீக்கேஜோ இல்லை ஃப்ளவர்ஸ் ஏதாவது போட்டு வச்சா ஃப்ரிட்ஜில் வந்து எந்த வாசனையோ எதுவுமே வந்ததில்லை. அதே மாதிரி வந்து 39 ருபீஸ்க்கு வந்து இது ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட் நான் வாங்கினது ஒரு சின்ன சாப்பிங் போர்டு தான். பெருசு எங்கிட்ட இருக்குது, சின்னது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அண்ட் அடுத்தது இங்கே வந்து மைக்ரோஃபைபர் மேட்டு. கிளாஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு, கிளாஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸாக இருக்கும். கையை உள்ளே விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அதோடய ரேட் 49. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 கர்ச்சீஃப் மாதிரி எடுத்தேன். அதுவும் வந்து மைக்ரோஃபைபர் கிளாத்தில் தான் இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ லேப்டாப்ஸ் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை நம்மளோட கர்ச்சீஃப் யூஸ்க்காக இருக்கட்டும், அது வந்து ரொம்பவே யூஸ் ஆகும், சாஃப்டாக இருந்துச்சு. அதோடய ரேட் பார்த்திங்கன்னா 20 ருபீஸு. ஸோ ரெண்டு கலர் எடுத்துக்கிட்டேன், ஒன்று பிங்க், ஒன்று எல்லோ. ஒன்று நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மல்டிபர்பஸ் பேஸ்கெட் தான். இதோட பெரிய சைஸ் எங்கிட்ட இருக்குது, பட் இதோட ரேட் வந்து 89 ருபீஸு. வெள்ளைப்பூடு அந்த மாதிரி ஏதாவது சின்ன வெங்காயம் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறதும் பேஸ்கெட் டைப் தான். இது வந்து செட் ஆஃப் 3, மூணுமே டிஃப்ரெண்ட் சைஸஸில் வருது. நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா, ஒன்றில் வந்து இன்னர்ஸ் போட்டு வச்சுக்கலாம், ஒன்றில் வந்து ஏதாவது பென்சில் பென்னு, அதுக்கப்புறம் வந்து இந்த கிளிப்ஸ் இதெல்லாம் வந்து ஆர்கனைசரில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கா. அந்த சின்னதும் அந்த இன்னர்ஸ் வைக்கிறதுக்கு அந்த மீடியம் இது வாங்கினேன். பெருசு வந்து ஏன் வாங்கினேன்னா, லேப்டாப் சார்ஜர்ஸ் இந்த மொபைல் சார்ஜர் எல்லாம் அங்கங்கே இருக்குது. ஸோ இது ஒரு பேஸ்கெட்டாக இருந்தால் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றனால இந்த செட் எடுத்துகிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 199. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபேபர் கேஸ்டலோட ப்ரஷ், பெயிண்ட் ப்ரஷ் தான். இந்த சைஸ் என்கிட்ட இல்லைன்ற அது வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் அரௌண்ட் 55. நெக்ஸ்ட் வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த வாட்டர் அப்சர்வ் பண்ணுற ஸ்பாஞ்ச் தான். இது வந்து கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். மாலில் பார்த்துருந்தேன், இதோட ரேட் காஸ்ட்லியாக சொல்லியிருந்தாங்க, பட் டிமார்ட்டில் 120க்கு வாங்கினேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னோடய மோஸ்ட் ஃபேவரேட் ஐட்டம். ஆல்ரெடி நான் நிறைய கப்ஸ் வச்சுருக்கேன், பட் டிமார்ட் போயிட்டு ஒரு செராமிக் ஐட்டம் வாங்காமல் வந்ததே கிடையாது. இதோட ப்ரைஸ் வந்து 22. என் ஹஸ்பண்ட் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, பட் ஆனாலும் அடம் பிடிச்சி கடைசியாக வாங்கிட்டு வந்துட்டேன். அதுவும் இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதோட ப்ரைஸ் வந்து 149 ஆக்சுவலி. இதுக்கு நான் எதுக்காக வாங்கினேன்னா, மெடிசின்ஸ் போட்டு வைக்கிறதுக்காக வாங்கினேன். அப்பா அம்மாவோடது பாப்பாவோட மெடிசின்ஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம். அது இல்லாமல் இது லாக் நல்லா இருந்துச்சு, ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, ஸோ அதனால் இதை வாங்கினேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பாலிசெட் 2 செட் ஆஃப் பாக்ஸ். ஒரு பெரிய சைஸ் அண்ட் ஒரு சின்ன சைஸ் பாக்ஸ் இருந்துச்சு. அந்த பாக்ஸ் எதுக்கு வாங்கினேன்னா, மாவு போட்டு வைக்கிறதுக்காக வாங்கினேன். கோதுமை மாவு அண்ட் ராகி மாவு ஏதாவது போட்டு வச்சுக்கலான்ட்டு. அந்த லிட் வந்து நல்லா டைட்டாக தான் ஹோல்ட் ஆகிருந்துச்சு, ஸோ அதனால தான் ஏர் டைட்டாகவும் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அது இல்லாமல் வந்து குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 299. அண்ட் என்ன அட்வான்டேஜ்னா, இதில் வந்து ஒரு மாவு எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்பூனும் சேர்ந்து கொடுத்துருந்தாங்க இந்த டைம். அந்த ஸ்பூனுமே வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருந்துச்சு, ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து 4 பீஸ் ஆஃப் கிளாஸ் கண்டெய்னர். இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான், பட் லாஸ்ட் டைமே இதே கண்டெய்னர் வந்து நான் வாங்கியிருந்தேன். அதில் தான் வந்து நட்ஸு எல்லா நட்ஸுமே போட்டு வச்சுருந்தேன். ஏர்டைட், நல்லாவே ஏர்டைட்டாக இருக்குது, ஸோ அந்த நட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வந்து இந்த கலர் வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் செக்குடு கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால் வந்து இந்த டைம் வந்து இன்னொரு செட் எடுத்துக்கிட்டேன், மசாலாஸ் ஏதாவது போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து 5 செட் ஆஃப் பிளாஸ்டிக் பாக்ஸ். இதில் வந்து எல்லா சைஸஸ்லேயுமே இருக்குது. இதே மாதிரி லாஸ்ட் டைம் ஒரு 1.5 இயர்ஸ் பேக் வாங்கியிருந்தேன். அது ஏதாவது வந்து லெஃப்ட் ஓவர் ஃபுட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் எங்கேயாவது வந்து நேட்டிவ் போகும்போதும் சரி, ஏதாவது சப்பாத்தி ஏதாவது பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா நல்லா கொட்டாமல் நீட்டாக வந்துச்சு. பட் அதை வந்து இப்போ வந்து உடஞ்சிருச்சு, நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணோம் அப்போ வந்து உடஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி ஒன்று வாங்கி வைக்கணும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். பட் இந்த கலர் பார்க்கவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அதனால் இது வாங்கினேன். இதோட ப்ரைஸ் அரவுண்ட் 119 நினைக்கிறேன். இவ்வளோ தான் நான் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.